ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் செல்ஃபி சமையல். இன்றைக்கி சென்னையோட ஃபேமஸ் அத்தோ பேஜோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன், அரை கப் கோதுமை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் கூட செஞ்சுக்கலாம். ரவையை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை இது கூட அரை கப் கோதுமை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், தட்டு போட்டு முடிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பேஜோக்கு வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு பூண்டை வறுத்துக்கோங்க. பூண்டை நல்லா குட்டி குட்டியாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பேஜோக்கு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு மாவை தயார் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கோதுமையை தூவிட்டு அதுக்கு மேலே மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா நீளமாக திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தீவி நல்லா விரித்து வச்சுக்கோங்க. 2-3 மடிப்பாக மடித்து மடித்து நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இந்த நீளத்துக்கு நீங்கள் இப்படியே கூட ஒரு கத்தி வச்சு நல்லா நீள நீளமாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இந்த மாதிரி ஒரு கீழேருந்து 3 மடிப்பு மடிச்சுட்டு மேலே ஒரு 2 மடிப்பு மடித்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமையை தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு கார்னர்லேருந்து எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அத்தோக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கடிமனாகவும் நீளமாக இப்படி இருக்கணும். நம்ம நார்மலாக பண்ணுற நூடுல்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வேணும்னா நம்ம முறுக்கு புளிகிற இதில் கூட மாவை போட்டு புளிஞ்சிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சது மேலே கோதுமையை தூவிக்கோங்க. உங்களால் இது பண்ண முடியலனாலும் நீங்கள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் கூட வச்சு செஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேகினா போதும். இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அத்தோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கோஸ் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன்.
சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. கடைசியாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக தட்டுப்பட்டு மூடி இதை மறுபடியும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேணாம். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேஜோக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி அதை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதங்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பேஜோக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டையை கொஞ்சம் நடுவில் கட் பண்ணிவிட்டு இதை நடுவில் வச்சுக்கோங்க. நான் ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால இவ்வளோதான் சேர்த்து பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் எக் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. பேஜோவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.